கனிக்காணுதல்னு சொல்லுவாங்க. முக்கணி மா பலா வாழைன்னு இருக்கு பாருங்க. தமிழனுடைய தொன்மையான கலாச்சாரம், மா பலா வாழை இல்லாத எந்த சும நிகழ்ச்சியும் செய்ய மாட்டாங்க. இந்த மா பலா வாழை தான் வந்து கனிக்காணுதல் சொல்லுவாங்க. அது சித்திரையில தான் வந்து பலாக்காய் மாங்காய் வரும், சித்திரை வச்ச வருது சரியா. இந்த பூத்து காய்த்து கனிகிறது பூக்கிறதுங்கிறது வந்து ஒரு பொண்ணு ரிதுவாகிறது, ஒரு பொண்ணு புஷ்பவதி ஆனான்னு சொல்றது, பூ பெய்தாலும் சொல்லுவாங்க. அது வந்து அது ஒரு பருவம் பூக்கிறது. அது அதுக்கடுத்தது காய் காய்த்து கணிக்கிறதுக்கான ஒரு நிலை தான் பூக்கிற நிலை. இந்த காய் நிலை தான் வந்து மனிதனுடைய நிலை. இந்த நிலையிலேயே இருந்து இந்த நிலையிலேயே என்ன பண்ணிடுறான், இதையே இந்த இன்னைக்கு வெண்டைக்காய் மண்டி வச்சேன், வாழைக்காய் பொரியல் வச்சேன், பொடிமாசு வச்சேன், அப்புறம் வறுத்து வச்சேன், அப்புறம் அவியல் வச்சேன், இது வச்சேன், அது வச்சேன் சொல்லிட்டு என்ன பண்ணுறான், இந்த வாழ்நாளையே இதில் வந்து முடிச்சிடுறான். இந்த நிலையிலேருந்து நம்ம அந்த தெய்வ நிலைக்கு, அதாவது வந்து அந்த கனிஞ்ச நிலை, காய் நிலை பழநிலைக்கு போகணும். இந்த பழநிலைக்கு போகணுன்றதுனால தான் வந்து இங்கே காய் நிலையிலேருந்து நம்ம வேண்டி அந்த பக்குவமான நிலைக்கு போகணும். இங்கே பார்த்த காயெல்லாம் வந்து அங்கே பழமாக இருக்குது பாருங்கள், மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம், இந்த மாதிரி பழங்கள் நிறைய விதமான பழங்கள்லாம் இருக்குது. அம்பாள் வந்து சரசில் வந்து மஞ்சள் கலரில் பூ சொல்லியிருக்காங்க பாருங்கள். அது வந்து கனி கொன்றைன்னு மலையாளத்தில் சொல்லுவாங்க, கொற்றை மலர்ந்து சொல்லுவாங்க. சங்ககால இலக்கியத்திலலாம் அவையாரெல்லாம் பதிகாரெல்லாம் பாடி இருக்கிறாங்க. இந்த கொற்றை மலருடைய சிறப்பு என்னன்னாக்கா, வெற்றி திருமகளாக இது ராஜாக்கள்லாம் மணிமாடத்தில் சுட்டு போனாங்க, வெற்றியோட தான் வருவாங்க. அவள் வெற்றி திருமகளாக உட்காந்துருக்கிறான். அந்த கொன்னை பூவை வந்து சித்திரை மாதத்தில் தான் பூக்கணும். அதனால் இந்த சித்திரையில் வந்து பூக்கிற அந்த கொன்னை மலருக்கும் ஒரு விசேஷம். வெற்றி திருமகளாக இருக்கிறான், இது வேணும் அது வேணும்னு கேட்கறதோட ஞானம் வேணும்னு கேட்டு வேண்டிங்கன்னாக்கா ஞானத்தை கொடுப்பான். ஞானம் வந்ததுனாலே இந்த பிறவை எடுத்து பலமடைந்து அந்த பூர்ணத்துவத்தை அடையலாம்னு ஒரு இது. அதுக்காக தான் நிறைவாணி தரிசனம் சொல்லி காய் கனிகளை வச்சிருக்கு. வருஷ பருப்புக்கு வேண்டிக்கங்க. Thank you.